Exercise number 1.8, question number 18. The rank of 1, 2, 3, 4, 2, 4, 6, 8, minus 1, minus 2, minus 3, minus 4 is dash. Solution. Rank கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை என்ன செய்யணும் எக்கலன் ஃபார்ம் எழுதணும் அப்போ நான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை இல்லையே நான் அசியூம் பண்ணிடுறேன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 2 4 6 8 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 எக்கலன் ஃபார்ம்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க நம்பர் ஜீரோ வரணும் இதுவும் ஜீரோ வரணும் செகண்ட் ரோவில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸோட தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கவுண்டிங் கூட இருக்கணும் அப்போ ஜீரோஸோட கவுண்டிங் கூட வர்ற மாதிரி பண்ணணும் அவ்வளோதான் அப்போ இந்த டூங்கிற பொசிஷன் ஜீரோ ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் எடுத்து ஒரு மேனிப்புலேஷன் பண்ண போகிறேன் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ செகண்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிடணும் ஃபஸ்ட் ரோவை டுவெல் மண்டல பண்ணி மைனஸ் பண்ணணும் எழுதுறேன் பாருங்கள் செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ண போகிறேன் செகண்ட் ரோ மைனஸ் 2 இன்டு ஃபஸ்ட் ரோ அப்புறம் அந்த எலமெண்ட் ஜீரோ ஆயிரும் அப்போ ரோ 2 அப்படி எழுதிக்கிட்டேன் பாருங்கள் 2 4 6 8 செகண்ட் ரோவை கொண்டு எழுதி வச்சிருக்கிறேன் ஃபோர்க்கில் அடுத்தது ஃபஸ்ட் ரோவை 2 எலமெண்ட்டில் பண்ணுங்க 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 4 இப்போ நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது இந்த 2 இருக்கிற பொசிஷனை அப்போ இந்த இது மைனஸ் பண்ணால் தான் கேன்சல் ஆகும் அதனால இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் மைனஸ் பண்ண போகிறேன் இதை மைனஸ் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள் அவ்வளோ எலமெண்ட்டும் ஜீரோ ஆயிரும் இதுதான் உங்களுக்கு புது மேட்ரிக்ஸில் எழுத போகிற ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுத போகிற ரோ 2 அதே மாதிரி அந்த 2க்கு கீழே உள்ள இந்த மைனஸ் 1 இருக்கிற பொசிஷன் இப்போ ஜீரோ ஆகணும் அப்போ நான் எந்த ரோலாம் எடுக்கணும் ரோ 3 மாற்ற போகிறேன் அது ரோ 3 ரோ 1 ஆட் பண்ணாலே போதும் இங்கே மைனஸ் 1 இருக்கு ப்ளஸ் 1 இருக்கு ஆட் பண்ண அப்போ ரோ 3 அப்படி எழுதிக்கிறேன் ஃபோர்க்கில் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 ரோ 1 அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் அப்போ ஆட் பண்ணால் கேன்சல் ஆகும் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இரண்டு ஆட் பண்ணால் ஜீரோ இங்கே எல்லாம் ஜீரோ எல்லாம் ஜீரோ இப்போ இது வந்து புதுசாக எழுத போகிற மேட்ரிக்ஸில் ரோ 3 தேர்ட் ரோவை நம்ம இப்படி எழுத போகிறோம் அப்போது இந்த ஏயோட ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 2 3 4 அப்படி தான் இருக்கும் செகண்ட் ரோவை இந்த புது வேல்யூஸ் வச்சு எழுதுங்க தேர்ட் ரோவை இந்த புது வேல்யூஸை சர்ச் பண்ணிவிடுங்க ஆக மொத்தத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது அதை கவுண்ட் பண்ணுறது தான் ரேங்க் ஜீரோஸோட கவுண்டிங் வந்து பாருங்கள் ஜீரோ ரோஸ் வந்து ரெண்டு இருக்குது நான் ஜீரோ ரோ ஒன்று தான் இருக்குது அப்போது ஸோ த ரேங்க் ஆஃப் திஸ் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 1 தட் ஃபார் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ